வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்கிற யூகே டியூட்டோரியல் சேனலுக்கு புதிதாக வர்றவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே போல் பெல் பட்டனையும் கொஞ்சம் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு லென்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறோம் அப்படின்றத சிம்பிளாக உங்களுக்கு சொல்லித்தர்றேன். புதுசாக வர்றவங்களாக இருந்தாங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல் திங்ஸ்லாம் அதில் வரும். இல்லஸ்ட்ரேட்டரில் ஹவு டு கிரியேட் லென்ஸ் நல்லா பாருங்கள். எப்படி பண்ணுறது அப்படின்றத உங்களுக்கு விளக்கமாக சொல்லித்தர்றேன். ஒரு எலிப்ஸ்டூல் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஷிஃப்ட்டை பிடிச்சிட்டு ட்ராக் பண்ணுறீங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வரும். அவுட்லைன் போட்டிங்க. அவுட்லைன்ஸோட திக்னஸ், ஸ்ட்ரோக் திக்னஸ் வந்து இது வந்து ஒரு லைட் ப்ளூ கலர் போட்டுக்கோங்க. ஓகே, ஸ்ட்ரோக் கலர் ஓகே. அதுக்கு ஒரு திக்னஸ் வந்து உங்களுக்கு ஒரு 6 பாயிண்ட் வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்க, தென் ஆப்ஜெக்ட் லெவலோட இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிருக்கணும். இதை வந்து ஆப்செட் பார்த்துன்னு ஒன்று இருக்குது, அதை போய்ட்டு 10 பிக்சல்ஸில் போட்டிங்கன்னா அந்த திக்னஸ் வந்து கூட்டிக்கோங்க. அந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, 25 வச்சுக்கோங்க. இப்போ பெரிய பாருங்கள், இதுவாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுங்கள், இப்போ ஒரு 50 வைங்க. 50 வச்சு பிரிவு பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஓகே. இப்படி போட்டுருங்க. இப்போது ரெண்டும் தனித்தனியாக இருக்கும். ஆக்சுவலி இப்போது ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. ஒரு கலர் ஃபிட் பண்ணிங்கன்னா இப்படி வரும். தென் டைரக்ட் செலெக்ஷன் டூல் எடுத்துகிட்டு கொஞ்சம் விண்டோஸில் போய் ஸ்வேச்சஸ் ட்ரான்ஸ்பரன்ஸ் எடுத்துவாங்க. எடுத்துட்டு அதை என்ன பண்ணுறீங்க, க்ரேடியன்ட் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் கொடுங்க. அந்த லென்ஸோட அவுட்டருக்கு வந்து இந்த மாதிரி எஃபெக்ட் ஒன்று கொடுங்க. கொடுத்துட்டு அதில் எடிட் க்ரேடியன்ட் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கலர்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கேன். அதெல்லாம் அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ஸ்வேச்சஸ் கலர் யூஸ் பண்ணுங்கள், எடுத்துக்கோங்க. இதான் உங்களுக்கு கிளிக் பண்ண உடனே டக்கு டக்குன்னு அப்ளை ஆகும். போச்சிங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக அங்கே சிங்க் ஆயிரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இது வந்து ஸ்வேச்சஸ் கலர்னு சொல்லுவாங்க. இதை டேப் பண்ணி போட்டிங்கன்னா போகிறோம், ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆயிரும். இதெல்லாம் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, இந்த கலர் இந்த லென்ஸுக்கு இது தேவையா என்னு தெரியாது. பட் உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் எப்படி கலர் அப்ளை பண்ணுறது அப்படின்னு காட்டுறதுக்காக காட்டுறதெல்லாம். இப்போ ஒரு கலர் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்போ எப்படி வந்து க்ரேடியன்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பாருங்கள். எடிட் க்ரேடியன்ட் போட்டுட்டு இந்த மாதிரி வந்துடும். இதை வச்சுட்டு நீங்கள் ஒன்று ஒன்றா மூவ் பண்ணிக்கலாம். மூவ் பண்ணும்போது கலர் எப்படி வேரி ஆகுதுன்னு பாருங்கள். இந்த மாடலில் சிங்க் ஆகுது, இந்த மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். தென் கலருடைய இடத்தை மாற்றிக்கலாம். இதெல்லாம் வந்து வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதை பார்த்துட்டு இதே மாடலில் பண்ணுங்கள். பண்ணிட்டு இது வந்து அவுட்ருக்குள்ள இதுக்காக நம்ம பண்ணுறோம். இது கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும். இப்போது டைரக்ட் செலெக்ஷன் கொடுத்துட்டு டைரக்டாக ரெண்டே செலக்ட் பண்ணிவிட்டு அதை ட்ரிம் பண்ணிடுறீங்க. இப்போ அவுட்ரு மட்டும் ட்ரிம் ஆகிடுது. ஓகே, இப்போ இதனுடைய லென்ஸு க்ரியேட் பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணுறோம், இன்னொரு ரெக்டாங்கிள் வச்சுட்டு இது வந்து ஆக்சுவலி கார்னர்ஸ்லாம் கர்வாக இருக்குது, அது வேண்டாம், நமக்கு நார்மல் இதே போதும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிவிட்டு இந்தளவுக்கு சென்டர்லேருந்து இப்படி வர்ற மாதிரி வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இது ரெண்டையும் நம்ம குரூப் பண்ணணும். ஆக்சுவலி ஒரே மோல்டு ஆக்கணும். அதை இதை செலக்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு தென் லென்ஸோட அவுட்ரையும் கிளிக் பண்ணிக்கிறோம். கிளிக் பண்ணிட்டு யூனிட் ஒரே யூனிட் ஆகிக்கிறோம். அதை செலெக்ஷன் நீங்கள் அப்படி செலக்ட் பண்ணுறீங்க, யூனிட் ஆகிக்கிறீங்க. இப்போது யூனிட் ஆகும்போது அந்த கிரேடேஷன் வந்து இடம் மாறும்.
அது நீங்கள் அப்புறம் தகுந்த மாதிரி மாற்றிக்கணும். அதை என்ன மாதிரி மாற்றணுமோ வேணும் பண்ணிக்கலாம். நீங்கள் மூவ் பண்ணணும் மூவ் பண்ணணும், இல்லை வேண்டாம்னா டெலிட் பண்ணிக்கலாம். இது உங்கள் இஷ்டம் தான். இப்போ எப்படி அப்ளை பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துட்டேன் உங்களுக்கு. தென் இப்போ ஒரு ரவுண்ட் போடுறோம், ஒரு எலிப்ஸ் வச்சு ஒரு ரவுண்ட் போடுறோம். போட்டு உள்ள கலர் வந்து ஒரு ஒயிட்டு ஃபில்லப் பண்ணுறோம். ஓகே கொடுக்குறோம். இப்போ ஒயிட் இருக்குது, சாலிட் ஒயிட் இருக்குது. இதை கொண்டு வர சென்றா வரும்போது இதை வந்து கொஞ்சம் பாயிண்ட் சைஸ் வந்து 0.25 போடுக்கிறோம். போட்டுட்டு இந்த அளவு வச்சுக்கிறோம், ஒரு மேனால் வச்சுக்கோங்க. வச்சுட்டு தென் இதுக்கு வந்து ஒரு கலர் அப்ளை பண்ணுறோம். இப்போ இதில் வந்து தேவையில்லா கலரை நீங்கள் நீக்கிடலாம். பக்கத்தில் டஸ்ட்பின் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இப்போ அந்த லென்ஸ் வந்து எப்போதுமே கொஞ்சம் எம்போசிங் லெவலில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து கிளிக் பண்ணி ஒரு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்வைச்சஸ்கில் வரும். அதில் ஒயிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிங்க. ஒயிட் வரும்போது ஒயிட் எப்படி வர்றது அப்படின்றத பார்க்குறோம். இப்போ ஜீரோ பாயிண்ட் 0.25 இருக்குது. இப்போது டேக் ஆக்ஷன் எடுத்துட்டு தென் இதை கொஞ்சம் நாட்டிட்டு ரிடேஷன் கொடுத்துருக்குறோம் ஒன் சைடாக. இப்போ லெஃப்ட் ஆகும் தள்ளி சென்டர் பண்ணிக்கிறோம். ரெண்டாம் நேரம் போட்டுட்டு தென் என்ன பண்ணுறான்னு பாருங்கள். எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன மாதிரி ஹைலைட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு திங்க் பண்ணிக்கணும். இப்போ வெக்டர் இல்லஸ்ட்ரேஷன் மாதிரி நம்ம பண்ணுறோம். பண்ணும்போது எப்படி எந்த மாதிரி வருது அப்படின்றத கவனமாக பாருங்கள். பற்றி வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். அது இப்போ இதே மாடலில் இது நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இது வந்து ஒவ்வொரு லெசன்லையும் ஒவ்வொரு பாயிண்ட் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ தட் நீங்கள் விடாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இது கரெக்டாக புரியும். இல்லைனா சில இடத்துல எந்த டூலில் எப்படி அப்ளை பண்ணுறதுனே தெரியாமல் போயிடும். அதனால் எல்லா லெசனையுமே இங்கே கண்டிப்பாக பார்க்கணும். பார்த்தா தான் திரும்ப திரும்ப பார்த்தா தான் உங்களுக்கு வந்து மெமரி ஆகும். அது பார்க்குறோம் நிற்காமல் அதே இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். அப்படின்னா தான் நல்லா உங்களுக்கு திரும்ப திரும்ப பண்ணும்போது தான் வரும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் சொல்லுவாங்க. அது மாதிரி நீங்கள் திரும்ப திரும்ப போடும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த இது வரும். இப்போ இல்லை, இந்த நண்ட அந்த அவுட்லைன் இருந்தது, தின் அவுட்லைன் 0.25 வச்சுருக்குறோம். தென் இப்போ என்ன பண்ணுறோம், தேவையில்லாததெல்லாம் எடுத்துகிறோம். கிளிக் பண்ணிவிட்டு ரன் பண்ணிடுறோம். ஓகே, இப்போது லென்ஸுக்கு தேவையானது ரெடியாக இருக்குது. இப்போது டோட்டலி செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு டூப்ளிகேட் அடிச்சுக்கிறோம். செலக்ட் பண்ணிவிட்டு டோட்டலி இதுக்கு வந்து ஒரு ஹைலைட் மாதிரி கொடுக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். இப்போது என்னுடைய அவுட்லைன் வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிட்டு சிவ் பாயிண்ட் 0.25 வச்சிடறோம். இதன் உள்ள கலர் வந்து ஒரு ஒயிட் கலர் வச்சிடறோம். 0.00.0 எல்லாமே 0, ரொம்ப ஒயிட் ஆயிரும். இப்போ இதை வந்து கிரேடேஷன் கொடுக்குறோம். ஒரு சைடு கிரேடேஷன் கொடுக்கும்போது கிளிக் டஸ்ட்பினில் போடுறோம். அதை கிளிக் பண்ணிடுறோம். இதை கிளிக் பண்ணி மூவ் பண்ணும்போது அதை ஒயிட் பண்ணிக்கலாம். ஒயிட் போட்டோமா, தென் இப்படி மூவ் பண்ணிட்டு கீழே ஒப்பாசிட்டி மட்டும் குறைச்சிடணும். ஒயிட்டோட ஒப்பாசிட்டி வந்து
ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்பரன்சி போட்டு அதை கொஞ்சம் கம்மி பண்ணிடும். ஒரு 54 53 அந்த மாதிரி கொண்டு வச்சுருக்கோம். ஓகே, இப்போது அந்த ஹைலைட் இருக்குது. இப்போ இதில் கூட அந்த ஒயிட்டோட டென்சிட்டியை குறைக்கணும். இப்போ இதை என்ன பண்ணுறது, ஜீரோ ஆக்கிடுறோம். ஒப்பாசிட்டியை ஜீரோ ஆக்கிட்டோம்னா அந்த மாதிரி வரும். தென் அந்த கிரேடேஷன் இந்த மாதிரி இப்படி இருக்கோ பார்த்துட்டு சென்டர் போட்டுட்டு செஸ் பண்ணிக்கணும். பண்ணிட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு இந்த வெக்டர் எலிவேஸ் வந்துடும், வெக்டர் மாதிரி ஸ்டைல் வந்துடும். பார்க்கும்போது இந்த கிளாஸ் எஃபெக்ட் கொஞ்சம் கொண்டு வந்துடலாம். இப்போ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சிம்பிளாக புரியும். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. சேனலில் இல்லஸ்ட்ரேட்டர் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கும் சோகோ டிசைனிங் போன்ற அனைத்து விதமான டிசைனிங் ஒர்க்குகளுக்கும் வாய்ப்பு இருக்குது, நாங்களும் சொல்லித்தர்றோம். உங்களுக்கு டிசைனிங் ஒர்க்கில் ஆர்வம் இருந்தால் எங்கள் ஜிமெயில் மற்றும் மொபைல் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.